வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 16 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் தமிழக கரையோரத்திற்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை. அதே நேரத்தில் அந்தமான் கடற்பகுதியில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கிற காரணத்தினால மெல்ல அந்த காற்று சுழற்சி கடலுடன் இணைந்த சுழற்சியாக மாறி ஒடிசா கடலோரம் தீவிரமடையும் என்பதனால் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் 19ஆம் தேதியிலிருந்தே 18 அந்தமான் கடற்பகுதி, 17 அந்தமான் கடற்பகுதி, 18 ஆந்திரா மற்றும் அந்தமான் இடைப்பட்ட கடற்பகுதி, 19 முதல் 28 வரை ஆந்திர பிரதேசம், ஒடிசா, வட தமிழகத்துக்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று வீசி இருக்கிறது. ஆகையினால் ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்பவர்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து மீன்பிடிக்க வேண்டும். ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோரத்திற்கு 18ஆம் தேதிக்கு மேல் செல்ல வேண்டாம். கண்டிப்பாக 20லிருந்து 28 கண்டிப்பாக செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓரிரு நாட்கள் கரையோரத்தில் மீன்பிடிக்கலாம், தமிழக கரையை ஒட்டி மீன்பிடிக்கலாம். அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வரும் 2 நாள் கழித்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால 18 தேதிக்கு மேல் ஆந்திர கடற்பகுதியில் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் மன்னார் வளைகுடா பாக்தில சந்தியிலும் 20 தேதியிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதிக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லாவிட்டாலும் அரபிக்கடலோட லட்சத்தீவு, அதை விட வடக்கு மத்திய, அதாவது வடக்கு ஆந்திரா, சாரி வடக்கு கேரளா, வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் கரையோரம் கண்டிப்பாக கடும் கடல் சீற்றத்துடன் வலுவான காற்று, கர்நாடகா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் சுமார் 75-80 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அரபிக்கடலின் லட்சத்தீவுக்கு வடக்கே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. லட்சத்தீவு பகுதியில் கூட 50 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். வடக்கு லட்சத்தீவில் கண்டிப்பாக 65-70 இருக்கும். தெற்கு பகுதி குமரிக்கடல் பகுதியை தாண்டி அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து 28ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் இருக்கும். ஓரிரு நாள் மட்டும் தமிழக கரையோரம் மன்னார் வளைகுடா பாக்தில சிந்தில மீன்பிடிக்கலாம். 20ஆம் தேதிக்கு மேல் முற்றிலுமாக வங்கக்கடலை ஆக்கிரமிக்கும் சற்று வலுவான காற்று என்பதை புரிந்து கொண்டு மீன்பிடிக்க செல்பவர்கள் 20ஆம் தேதிக்கு மேல் கடலில் இருக்காமல் 18-17க்குள் கரை திரும்பி கரையோரமாக தொடர்பு எல்லைக்குள் மீன்பிடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.